18,000 வைரங்கள், மரகதங்கள் பொருத்தப்பட்ட 15 கிலோ தங்கத்தில் ராமருக்கு ஆபரணங்கள். 12 நாட்களில் அனைத்து நகைகளும் தயாரானது எப்படி? அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்ட நிலையில் ராமருக்கு அணியப்பட்டுள்ள தெய்வீக ஆபரணங்கள், ஆடைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராமரின் வாழ்க்கையை எடுத்துரைக்கும் அத்யாத்மா ராமாயணம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ராம் சரித் மனாஸ், ஆளவந்தார் ஸ்தோத்திரம் ஆகிய நூல்களில் குறிப்பிடப்பட்ட ஆபரணங்கள் ஆடைகளை ஆய்வு செய்து அவற்றில் விவரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமரின் வேத அடிப்படையிலான அழகின்படி ஆபரணங்களும் ஆடைகளும் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் 15 கிலோ தங்கம், சுமார் 18,000 வைரங்கள், மரகதங்கள் பொருத்தப்பட்ட நகைகள் அணியப்பட்டுள்ளன. ராமநாமம், முகுத், 4 நெக்லஸ்கள், இடுப்பு பட்டை, 2 ஜோடி சொம்பு, விஜய் மாலா, 2 மோதிரங்கள் என மொத்தம் 14 நகைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த நகைகள் வெறும் 12 நாட்களில் செய்யப்பட்டது. இந்த நகைகளை தயாரிக்கும் பொறுப்பு லக்னோவை சேர்ந்த ஹர்ஸ ஹைமல் ஷியாம்லால் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சூரியனின் சின்னம் ராமரின் கிரீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அது அரச அதிகாரத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. கிரீடத்தின் மையத்தில் மரகதம் வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி உத்தரப்பிரதேச மாநில அரசின் சின்னமான மீனும் கிரீடத்தில் இடம் பிடித்துள்ளது. தேசிய பறவையான மயிலும் அதில் வரையப்பட்டுள்ளது. ராமரின் கிரீடம் 1 கிலோ 700 கிராம் தங்கத்தாலானது. அதில் 75 கேரட் வைரம், சுமார் 175 கேரட் ஜாம்பியன் எமரால்டு, சுமார் 262 கேரட் ரூபி ஆகியவை பதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக ராமரின் நாமம், மோதிரம், நெக்லஸ், ஆயுதம், காதணி உள்ளிட்டவையும் தயாரிக்கப்பட்டுள்ளன என்று அறக்கட்டளை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்.